தமிழ் காணொலி நேர்களுக்கு ட்ரம்ப் தம்மை ஏமாற்றி விட்டதாக தமது கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்றார்கள் அவர்களுடைய கருத்துக்களினுடைய தொகுப்புகள் டென்மார்க் உட்பட உலகின் பல நாட்டு பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன அவர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களில் முக்கியமானது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு துரோகி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய்யர் டொனால்ட் ட்ரம் ஒரு பண பேய் பணம் இல்லாமல் அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது இவ்வாறு கூறியிருப்பவர் கோபானி நகரத்திலே இருக்கின்ற ஓர் இளைஞர் இவர் அமெரிக்காவுடன் இணைந்து அமைப்புக்கு எதிராக நடத்திய போரில் அவர்களுடைய படை கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் வேலை செய்தவர் இப்பொழுது இந்த கருத்தை கூறி தன்னுடைய குடும்பத்துடன் தான் இப்பொழுது நடுத்தருவில் என்றும் எங்கு செல்வதென்று தெரியாமல் தவித்து நிற்பதாகவும் நெற்கதியாகி நிற்பதாக கூறியிருக்கின்றார் இன்னொரு கடைக்காரர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிதானம் இல்லாத வியாபாரி என்று எபேக்ஸி என்பவர் தெரிவித்திருக்கின்றார் இனி எங்களால் யாரையும் நம்ப முடியாது டொனால்ட் ட்ரம்ப் எர்டோகன் என்று நாம் யாரையும் நம்பவில்லை நாம் வாழ விரும்புகின்றோம் வேண்டாம் இந்த போர் எங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கின்றீர்கள் எங்கள் வீடுகளே எங்களுக்கு மகிழ்ச்சி என்று எஸ்டிஎஃப் அமைப்பினுடைய மீடியா தொடர்பாளர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இவ்வாறுதான் ஏமாற்றப்படுகின்றோம் ஆனால் இந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப்புடன் சேர்ந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற விலை மிகப்பெரிய விலை என்று குர்டிஸ்தானியர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினுடைய துரோக செயல் குறித்து குருடிஸ்தானியர்கள் தம்முடைய காட்டமான கருத்துக்களை பொதுமக்கள் மன்றிலிருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அவர்கள் விடவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக பேட்டியளித்த ஆசிரியர் ஒருவர் உங்கள் மௌனம் நீதி மனித உரிமை ஆகியவற்றை கொலை செய்திருக்கின்றது நீங்கள் மது அருந்திக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் பிள்ளைகள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் நடுத்தருவில் நிற்கின்றோம் மௌனமாக என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி கருத்துரைக்கின்ற பொழுது குருடிஸ்தானியர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான உதவிகளை தேடிக்கொண்டு விட்டார்கள் இனி அவர்கள் சொந்த காலில் நிற்பார்கள் என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் அதேவேளை சிறிய படைகள் சென்று உள்ளே புகுந்திருக்கின்றன மேன்பிச் நகரிலும் அயன் இசா நகரிலும் ரஸ் அல் ஐன் ஆகிய நகரங்களில் மும்முனை தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒன்று துருக்கிய தாக்குதல்கள் இன்னொன்று துருக்கி ஆதரவு பெற்ற குழுவினர் சிறிய படையினர் என்று இந்த மூன்று நகரங்களிலும் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதுதான் இந்த போரின் மாயக்கரமாகவும் இருக்கின்றது ரஷ்யர்கள் மான்பிச் நகரத்துக்கு போயிருக்கின்றார்கள் என்றால் இந்த மான்பிச் என்கின்ற நகரத்தில் இருந்துதான் அமெரிக்கர்கள் விலகி சென்றிருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் இருந்த கூடாரங்களை இப்பொழுது ரஷ்யர்கள் நிரவல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ போலீஸார் அங்கு போய் சேர்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் எதற்காக அங்கு போனார்கள் என்றால் இப்பொழுது மான்பீச் நகரின் உட்பட மூன்று நகரங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாக்குதல் முறையை பார்த்தோமாக இருந்தால் மூன்று திக்குகளில் இருந்து எறிகணைகள் தாக்குதல் நடைபெறுகின்றன ஆனால் இந்த மூன்றும் மேன்பிச் நகரம் உட்பட மூன்று நகரங்களுக்குள் தான் விழுகின்றன ஆனால் சிரியாவினுடைய குண்டுகள் துருக்கியினிடமோ துருக்கியினுடைய குண்டுகள் சிரியாவினுடமோ விழாமல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த கட்டமாக சிரியாவும் துருக்கியும் ஒருவேளை மோதி விட்டால் அதை தடுப்பதற்காகத்தான் மான்பீச் நகருக்குள் ரஷ்யர்கள் போயிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது எதற்காக ரஷ்யர்கள் அப்படியான ஒரு பாத்திரத்தை எடுக்கின்றார்களாக இருந்தால் துருக்கி அதிபர் எரிடோகனுடைய நண்பர்கள்தான் ரஷ்யர்கள் அவருக்கு எஸ் நானூறு என்னும் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியை வழங்கியவர்கள் ரஷ்யர்கள்தான் அதுபோல சிரிய அதிபர் ஆசாட்டினுடைய பாதுகாவலராக இருப்பவர்களும் ரஷ்யர்கள்தான் எனவேதான் இந்த இருவரையும் மோத விடாமல் தடுப்பதற்கு அவர்கள் போயிருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் போனதனால் உருவான நாடகம் என்ன என்று பார்த்தால் முதலாவதாக இப்பொழுது ஒன்று தெளிவாக தெளிவாகின்றது துருக்கியினுடைய தாக்குதல்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் எக்காரணத்தை கொண்டும் குருடிஸ்தானியர்களுக்கு ஒரு தனி நாடை உருவாக்கினால் அவர்களினால் தங்களுடைய சொந்த தனி நாட்டை பாதுகாக்கிறதுக்கான படை பலம் அவர்களுக்கு போதாது எனவே சிரியாவினுடைய படைகள் அந்த நகரங்களை பாதுகாத்து நிற்கும் இதனால் குருடிஸ்தானியருக்கு ஒரு நாடு இல்லாமல் போனால் துருக்கியினுடைய பிரச்சனை முடிந்துவிடும் இந்த விவகாரத்திலே சிரியா துருக்கி ரஷ்யா ஈரான் இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து குருடிஸ்தானியர்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் செய்கின்ற வேலையை செய்துவிட்டன அதற்கு அமெரிக்காவும் துணை போயிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவே நின்று இந்த நாடில்லாத திருமணத்தை செய்ய முடியாது ஏனென்றால் அமெரிக்கா சிரியாவினுடைய நண்பர் அல்ல ரஷ்யா இவர்கள் அனைவருக்கும் நண்பராக இருக்கின்ற காரணத்தினால் கூட்டி கழித்து பார்த்தால் குருடிஸ்தானியர்களுடைய காதில் பூச்சுற்றி விட்டார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது இது உண்மையா என்பதை தெரியவில்லை அதற்கான மனம் நாசியை வருடிக் கொண்டிருக்கின்றது அப்படியானால் துருக்கி மீது பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்திருக்கின்றதே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் விதித்து விட்டனவே இதனுடைய முடிவுதான் என்ன என்ற கேள்வியும் இருக்கின்றது அதற்கான பதில் இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் நாளைக்கு விலத்தப்பட்டால் என்ன செய்வது நாம் அடிப்பது போல அடிக்கிறோம் நீ அழுவது போல அழு என்று அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதற்கு யாதொரு உத்தரவாதமும் கிடையாது ஏனென்றால் குருடிஸ்தானியர்களின் முதுகில் குத்தி இருக்கின்ற குத்தை பார்க்கின்ற பொழுது இதுவும் இந்த அரசியலில் நடக்கலாம் என்பது தெளிவாக தெரிகின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கே வணக்கம் வணக்கம்